friends, welcome to konjamtherinjikonga. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிகினர் கேர்ள்ஸ்க்கோ இல்ல காலேஜ் போற கேர்ள்ஸ்க்கோ அந்த மேக்கப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பார்க்கவே ரொம்ப நேச்சுரலா இருந்தா பாக்குறவங்களுக்கும் ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கும், பார்க்க அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேக்கப் வந்து எதுவுமே இல்லாம நேச்சுரலா வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு வீடியோல கவர் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயுமே வந்து நான் போனாலும் இப்போ நான் எதாவது ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் வாட்டர், ஒரு காஜர், ஒரு லிப்ஸ்டிக் வச்சே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப். பார்க்கவே வெளியில் போனால் வந்து ஒரு மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாகவே வந்து ஒரு க்ளோ கொடுக்குது ஸ்கின்னுக்கு, பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இந்த வீடியோ நான் எப்படி பண்ணனு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே ரொம்ப அவைலபிளாகவே இருக்கும். எனக்கு வந்து அந்த பிராண்டு இந்த பிராண்டு அப்படின்றத விட எனக்கு இந்த ரோஸ் வாட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃபேஸில் போட்டாலே வந்து அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லாவே வந்து நேச்சுரலாகவே க்ளோவாக இருக்குது. நம்ம எதுவுமே போடல அப்படின்னா கூட இந்த ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு ஒரு காஜர் போட்டு போனாலே ஃபேஸ் வந்து பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் எந்த ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல, நான் கையிலே தான் எல்லாமே பண்ண போகிறேன். இந்த ரோஸ் வாட்டர் போட்டோன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது காயற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டர்மா டியூ க்ளோன்னு சொல்லி இந்த க்ரீம் நான் அப்ளை பண்ணுறேன். இது டே க்ரீம் தான். இது க்ளோ கொடுக்குதோ இல்லையோ, நல்லா ஷைனிங் கொடுக்குது, ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே கொஞ்சம் வந்து எனக்கு பிளாக்காக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கன்சீலர் வந்து ஒரு 2 டாட் மாதிரி வைக்க போகிறேன். எப்பயுமே கன்சீலர் பண்ணும்போது கண்ணை மேலே பார்த்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே நேராக பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கண் வந்து அந்த சுருக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், பேட்ச் பேட்சா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாக்மி காஜல் எடுத்துக்கேன். லாக்மி காஜல் வச்சு கீழ வந்து வாட்டர் லைன்ல அப்பர் லைன்ல ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் லைன்ல ஏன் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்பர் லைன்ல ஃபுல்லாவே ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ணோட ஷேப்பை பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா தெரியும். கண்ணு வந்து அப்படியே அந்த கண்ணோட ஷேப் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாம கொடுத்துருங்க, நல்லா இருக்கும் அப்பதான். இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஐலைனரில் கூட சேம் காஜல் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் மஸ்காரா வந்து நான் மஸ்காரா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஐலாஷை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்லேயே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா மேலே தூக்குன மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஹேபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்காரா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து மஸ்காரா போடுறது அவ்வளோவா பிடிக்காது, ஏன்னா வந்து எனக்கு ஹேர் நல்லாவே இருக்கும். நான் மஸ்காராவே யூஸ் பண்ண மாட்டேன். மஸ்காரா போட்டிங்கன்னா வந்து ஹேர்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் வந்து ஐலாஷ் வந்து நல்லா அந்த ப்ரெஷ் வச்சு தான் கம் பண்ணி விடுவேன். ஸோ எனக்கு அதுவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் ஐலைனர் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இந்த டாசல் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்கும், பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். போட்டோன்னே ரொம்ப டார்க்காக இருக்கும் பாருங்க. போட்டோன்னே டார்க்காக இருக்கும். நம்ம அதை மேட்ச் பண்ணுறதுக்காக டிஷ்யூ வச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் போட்டோன்னே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. டிஷ்யூ வச்சு டிப் பண்ணி எடுத்தவுடனே வந்து ரொம்ப மைல்டாக நேச்சுரலாக இருக்குது. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் கூட இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மாதிரி பிங்க் அண்ட் மெரூன் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் ட்ரை பண்ண போகிறேன் அதிலே. அவ்வளோதான், இப்போ ஒரு பிந்தி வச்சு முடிச்சிட்டேன். இது கண்டிப்பாக வந்து பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும், எனக்கு எதுவுமே போட தெரியாது, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இந்த மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எனக்கு வந்து கேமராவில் பார்க்குறத விட எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து அந்த மாதிரி வீடியோலாம் போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.